தமிழ் நேடியஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு கிராம வங்கியில் அறிவித்திருக்கிற வேலை வாய்ப்பு 2020. ஸோ இது ஒரு நிரந்தர அரசு பணி, கவர்மெண்ட் ஜாப். ஸோ இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 17,000 ஆரம்பிச்சு 33,000 அதற்கு மேலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணியிடங்கள் பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், பேங்கிங் ஆஃபீஸர், ஸோ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ், அட்மின், மேனேஜர், அது மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் போஸ்ட் டெசிக்னேஷன் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ பணியிடங்கள் காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,550 மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 21/7/2020. இந்த ஜாப்க்கு வந்து நீங்க டைரக்டா ஆன்லைன்லயே அப்ளை பண்ணலாம். தமிழகம் முழுவதும் அனைவரும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோல இன்னும் டீடைலா பார்ப்போம் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படி எப்படி அப்ளை பண்ணுங்க தெரிஞ்சுக்க முடியும். ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, தமிழ் நேடியஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஜாப்க்கு கொடுத்திருக்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன்ஸ் அண்ட் அட்டானமஸ் பாடி செட் அப் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பினான்சியல் இன்ஸ்டியூஷன் அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க். ஸோ இங்கே இருந்து கொடுத்திருக்கிற ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் நோட்டிபிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2 and 3, குரூப் ஏ ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் ஸ்டாஃப். ஸோ அது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ நீங்கள் ஆன்லைன் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். பார்ட்டிசிபேட்டிங் ஆர்ஆர்பிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேங்க்குக்கு வந்து இவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்கிற டீட்டெயில் சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க்கும் இதில் வந்து லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர், மேனேஜர் அசிஸ்டன்ட் பர்பஸ் மேனேஜர், மல்டிபர்பஸ். ஸோ சீனியர் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் 21 இயர்ஸ் பிலோ 40 இருக்குன்னு, மேனேஜர் 21 இயர்ஸ் பிலோ 32, அசிஸ்டன்ட் மேனேஜர் 18-30, மல்டிபர்பஸ் 18-28 இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாப்க்கும் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ரிகனைஸ்ட் யூனிவர்சிட்டி இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் அதே மாதிரி தான், பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் எனி டிசிப்ளின் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆட் ஆனால் இதில் கேட்டிருக்காங்க, அது இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை. அதே போல் ஜென்ரல் பேங்க் ஆஃபீஸர், ஸ்பெஷாலிட்டி ஆஃபீஸர்ஸ் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் போஸ்ட் இருக்குது. ஸோ ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் ரிக்ரூட்மெண்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க ஒன்ஸ் நீங்கள் படித்ததுக்கப்புறம். அதே போல் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 175-850 அதே மாதிரி. ஸோ இந்த 175 பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸாம் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 175, ஃபார் ஆல் அதர்ஸ்க்கு வந்து 850 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாமினேஷன்ஸ் என்ன மாதிரி ஸ்கோர்ஸ், மார்க்ஸ், என்ன மாதிரி எக்ஸாம் ஸ்கெடியூலுங்கிறத டீட்டெயிலாகவே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை கோ த்ரூ பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுனா த்ரூ ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட ரீசன்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்தா அபவுட் டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/7/2020, அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதே போல் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 24 டீட்டெயில் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எந்தெந்த பேங்க்ஸில் எந்தெந்த ஸ்டேட்டில் ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எந்தெந்த ஸ்டேட்டில் இந்த ஜாப் வாக்கன்சிஸ் இருக்குங்கிறது. எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அலாக்கேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் செகண்டரி மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், திருநெல்வேலியிலையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாக்குமெண்ட். ஸோ இதில் வந்து அந்த ஜாபோட ரிக்ரூட்மெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை அண்டர்ஸ்டுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோஸை வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், தமிழன் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.